இந்த படம் பார்க்கும் போது வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இவனும் அதே டைலாக் விட்டுருந்தாங்க, இவனும் அதே டைலாக் விட்டுருந்தாங்க. படத்துல நினைக்கவே இந்த படம் பார்க்கும் போது வந்து பசங்களுக்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. பசங்க எல்லாருக்கும், அதாவது பொதுவா பசங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துல வர மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ரிலேட் ஆயிருக்குங்களா? மோர்ஃபிங் பண்ண விஷயம்லாம் உண்மையாக ரிலேட் ஆகிருக்கு. அந்த நிறைய பேர் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க. அழகாவே அதை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு காமிச்சாங்க. உட்கார்ந்து படம் பாக்குற மாதிரி அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த படம் பாத்துட்டு பசங்களுக்கு இல்ல பொண்ணுங்க டவுட் வரலன்னா பிரச்சனை, டவுட் வந்தா பிரச்சனை இல்ல. என்ஜாய் பண்றாங்க. முக்கியமா இது ஃபேமிலியான ஃபேமிலிக்கான படம். பசங்களை தாண்டி பேரண்ட்ஸ் வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். சத்யராஜ் சார் கூட அவ்வளவு கனெக்ட் ஆகி பாக்குறாங்க. இது ஃபேமிலிக்கான படம், எல்லாம் தியேட்டர் போய் பாருங்க, மிஸ் பண்றாதீங்க. பயங்கரமா இருக்கும், சூப்பரா இருக்கு ப்ரோ. இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு அப்படியே ரிலேட்டபிளா எடுத்துருக்காங்க. இந்த காலத்து கப்பல்ஸ்க்குள்ள என்னென்ன ப்ராப்ளம் வரும், இந்த பாய் பேசினால எவ்வளவு பிரச்சனை வருது, அதை அப்படியே தத்ரூபமா காமிச்சிருக்காங்க. ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு, கண்டினியூஸா சிரிச்சுட்டே இருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபன்னா இருக்க ஒரு படம் வந்திருக்கு. கண்டினியூஸா சிரிச்சுட்டே இருக்கும், நம்ம எல்லாமே ரிலேட்டபிளா இருக்கு, செம்மையா இருக்கு. பயங்கர என்கேஜா போச்சு, என்ஜாய் பண்ணிட்டுதான் சிரிச்சுட்டே தான் இருந்தோம், செம்மையா என்ஜாய் பண்ணிட்டே தான் இருந்தோம். பசங்களோட வந்த ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க, கத்திக்கிட்டு பண்ணா போலாம். கண்டிப்பா ரியல் லைஃப்ல அப்படியே இருக்கிறத அப்படியே காமிச்சிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும் போது பசங்களுக்கு கனெக்ட் ஆகும் நீங்க, பசங்களுக்கு அதாவது காலேஜ் பசங்களாம் ஜாலியா வந்து பார்த்தாங்கன்னா பண்ணா என்ஜாய் பண்ணலாம். சூப்பரா இருக்கு, நம்பணும் அவ்வளவுதான், எல்லாரையும் நம்பணும். சிரிச்சுட்டு ஜாலியா கை தட்டிட்டு செம்மையா இருந்தது. அவரோட ஆக்டிங் வந்து சீரிய வேற லெவல். சொல்லவே முடியாது, சூப்பரா இருக்கு. அவர் வந்து போக போக அவர் இழந்து பண்ண ஆரம்பிச்சாரு, எனக்கு அது ரொம்ப ஃபீல் ஆச்சு.
கேட்டிங்கில் எது சூப்பராக இருந்துச்சு ஆக்டிங் நடத்திட்டாரு ரொம்ப அந்த அளவுக்கு செம்மையா இருக்கு படம் கண்டிப்பா வந்து அண்ணன் சூப்பரா பண்ணிருக்காரு கண்டிப்பா படம் வந்து வேற லெவல்ல ட்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி இப்ப சார்ட் டெலிட் பண்ணாலும் ரீஸ்டோர்னு ஒன்னு காமிச்சாங்க அந்த ஐடியா இல்ல இது வரையும் நம்மளுக்கு இதுக்கப்புறம் நம்மளுக்கே லவ் பண்ணலாம் அவ நீ டெலிட் கூட பண்றீங்க ரீஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றோம் யூ நாயரோட சாங் மரண குத்து ப்ரோ அந்த குத்து இந்த குத்து இல்ல ப்ரோ மரண குத்து இனிமே பிரேக்கப் பண்ண அவசியமே இல்ல போன எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே போதும் உடனே பிரேக்கப் தான் அண்ணனு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அதனால வந்து நீ எல்லாம் இந்த தேட்டருக்கு வர முதல்ல நம்ம தப்பிச்சிட்டோம்